வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டோட்டல் அனோமலஸ் பல்மோனரி வெயின் ரிட்டர்ன் இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, பல்மோனரி வெயின் லெஃப்ட் ஏடிஎம் கூட கனெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த லெஃப்ட் ஏடிஎம் கூட எந்த ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷனும் இருக்காது. ஸோ அதை தான் நம்ம டோட்டல் அனோமலஸ் பல்மோனரி வெயின் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எங்கே தான் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரைட் ஏடிஎம்ல ரிட்டர்ன் ஆகும், அல்லது வேறு ஏதாவது ஒரு வெயின் கூட போய் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நாலு டைப்பாக பிரிக்கலாம். சுப்ராகார்டியாய்க், இன்ஃப்ராகார்டியாய்க், மிக்சிட் டைப். ஸோ இந்த மாதிரி நாலு டைப் இருக்குது. இதில் சுப்ராகார்டியாய்க் அப்படின்னா நம்மளோட பல்மோனரி வெயின் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக சுப்பீரியர் வீனா கேவாவில் போயிட்டு ட்ரெயின் ஆகும். பல்மோனரி வெயின் சுப்பீரியர் வீனா கேவாவில் ட்ரெயின் ஆகும் அப்படின்னா அது சுப்ராகார்டியாய்க். கார்டியாய்க் அப்படின்னா நமக்கு கொரோனரி சைனஸில் போய், பல்மோனரி வெயின் கொரோனரி சைனஸில் போய் ட்ரெயின் ஆகும். இன்ஃப்ராகார்டியாய்க் அப்படின்னா பல்மோனரி வெயின் போர்ட்டல் வெயினில் போய் ட்ரெயின் ஆகும். அதே மிக்சடு டைப் அப்படின்னா அதர் நமக்கு வேறு ஏதாவது வெயினில் போய் இதாச்சு அப்படின்னா அது மிக்சடு டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதான் சுப்ராகார்டியாக், கார்டியாக், இன்ஃப்ராகார்டியாக், டோட்டல் அனாமலஸ் பல்மோனரி வெயின் ரிட்டர்ன். ஸோ இவங்களுடைய பேஷண்ட்டுக்கு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த ஒரு க்ரௌத் ஆகிருக்க மாட்டாங்க, க்ரௌத் ரிட்டார்ட் ஆகிருப்பாங்க, க்ரௌத் ரிட்டார்டேஷன் இருக்கும். அதே போல் அடிக்கடி பல்மோனரி இன்ஃபெக்ஷன் வரும் அந்த இன்ஃபென்ட்டுக்கு. மைல்டு சைனோசிஸும் இருக்கும். ஏன் அப்படின்னா டிஆக்சினேட்டர் பட்டு போகுது இல்லையா, அதனால் மைல்டாக சைனோசிஸ் இருக்கும். ஃபிசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க அண்டர் நரிஸ்டாக இருப்பாங்க. ஓகே, சாப்பாடே சாப்பிடாத பையன் மாதிரி, அந்த மாதிரி அண்டர் நரிஸ்டு பர்சன் மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? அதே போல் சிஹெச்எஃப் கன்ஜென்டல் ஹார்ட் ஃபெயிலியருக்கான சைன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும் அவங்க உடம்புல. அடுத்ததாக ப்ரீகார்டியல் பல்ஜ், அதாவது நம்மளோட ஹார்ட்டு இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை தான் ப்ரீகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் இருக்க ஏரியாவுக்கு வெளியில் ஸ்கின் ஏரியா வந்து கொஞ்சம் பல்ஜாக தெரியும். ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கலாக பார்த்து தெரியக்கூடியது. அதே மாதிரி இசிஜியில் பார்த்தோன்னா என்ன நமக்கு என்ன நடக்குது, ரைட்டு வென்ட்ரிக்கலுக்கு தான், சாரி ரைட்டு ஏடிஎம்க்கு மறுபடியும் போகுதா, ஸோ அது என்ன ஆகும், மறுபடியும் ரைட்டு வென்ட்ரிக்கலுக்கு வரும். அதனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல் ஹைப்பர்ட்ரோபி நடக்கும். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் ரொம்ப ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக தான் ரைட் ஏடிஎம் ஹைப்பர்ட்ரோபி நடக்கும். இதெல்லாம் இசிஜியில் பார்க்குறது. அதே போல் எக்ஸ்ரேயில் பார்த்தோம் அப்படின்னா கார்டியோ இருக்கும். ஓகேவா? ஸோ ஹைப்பர்ட்ரோபி நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார்டியோ நமக்கு இருக்கும். அடுத்ததாக ஸ்னோமேன்ஸ் நை சைன். ஸோ நம்ம எக்ஸ்ரேல எடுத்து பார்க்கும்போது அந்த ஹார்ட் வந்து ஒரு பனி இது மாதிரி தெரியும். ஓகேவா? லிப்ஸ் கடையில் ஒரு பனியால் பெஞ்சு இது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஸ்னோமேன்ஸ் நை சைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ரேல தெரியும். ஸோ எக்கோ கார்டியோகிராம்லையும் அதே மாதிரி தான், ரைட் ஏடிஎம், அதே போல் லெஃப்ட் ஏடிஎம் வந்து ஸ்மாலாக இருக்கும். இதையும் மென்ஷன் பண்ணலாம், லெஃப்ட் ஏடிஎம் ஸ்மாலாக இருக்கும், ரைட் ஏடிஎம் பெருசாக இருக்கும். ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அசிடோசிஸ் பிளட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, அசிடோசிஸை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் பல்மோனரி எடிமா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வென்டிலேட்டர் சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. வென்டிலேட்டர் சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்ததாக டேரெக்டாக சர்ஜரி தான். சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுப்ராகார்டியாக் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ சுப்ராகார்டியாக் டைப்பாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பல்மோனரி வெயினை லெஃப்ட் ஏடிஎம் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏடிஎல் செப்டல் டெஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏஸ்டியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பல்மோனரி வெயினை லெஃப்ட் ஏடிஎம் கூட கனெக்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டோட்டல் அனாமலஸ் பல்மோனரி வெயின் ரிட்டர்ன் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை, பல்மோனரி வெயின் லெஃப்ட் ஏடிஎம் கூட எப்போது நார்மலாக கனெக்ட் ஆகிருக்கணும், அப்படி கனெக்ட் ஆகாமல் போய் அது ரைட் ஏடிஎம் கூட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக பிளட் ஃப்ளோ வந்து ஃபொராமன் ஓவியில் ஓப்பன் ஆகிட்டு லெஃப்ட் ஏடிஎம்க்கு வரும். ஓகேவா? ஸோ அப்படி நடக்கலாம், அல்லது ஃபொராமன் ஓவியில் ஓப்பன் ஆகாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டங்கஸ் ஆர்ட்ரோசஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா.